ஒரு வழியாக பொன்னியின் செல்வனோட டீசரும் வந்துருச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. உள்ள என்ன இருக்கு, என்ன மேட் இருக்கு, என்ன நம்ம கலர்லாம் என்னென்ன மிஸ் பண்றோம்னு இங்க விஷயத்த நம்ம ஓராது புரியறமே நமக்கு என்ன சொல்ல போறோம். பல காலமா நம்ம வந்து காத்துட்டு இருந்த இந்த பொன்னியின் செல்வனோட டீசர் ஃபைனலி டிராப் பண்ணனால ரெண்டு பேரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் தாண்டி இந்த கதை மேல இருக்கிற பயங்கர ஒரு ஆர்வம்னு கூட சொல்லலாம். சோ டீசர் பத்தி ஒரு விரிவாக்கமா வந்து நானும் கேக்கையோ கொஞ்சம் சொல்லிக்கிறோம். சோ டீசர்ல வந்து என்னன்னா வந்து உனக்கு பிடிச்சிருந்துச்சு கதை வந்துட்டு பயங்கரமா ப்ரோமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுவே வந்து அந்த டீசர்ல வந்து ஒரு பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. சூப்பர். அப்புறம் எல்லா காஸ்டும் வந்து உள்ளுக்கு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது பின்னாடி வந்து ஒரு மேப் மாதிரி வருது பத்தியா. கரெக்டா வந்து கீழே வந்து தஞ்சாவூர் இந்த மாதிரி ஒரு பெரியாரை அந்த மாதிரி சில மேப்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அது நீ கவனிச்சியா? கண்டிப்பா கவனிச்சேன். பார்த்தோன்னா அதையும் கப்பா நம்ம படிச்சதுல தெரியல பாக்குறப்போ ஒரு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்மளோட நம்ம கற்பனை உலகத்துல கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே துண்டு துண்டா வரப்போ ஐயோ வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்த பூங்காட்டை கலகலகலாக பறந்துகிட்டே இருந்துச்சா. அது மேட்ச் பண்ற மாதிரி ஏரமன்ஸோட மியூசிக் அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே வேற லெவல் கொண்டு அந்த உலகத்துக்கே கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் முதல் பார்த்தேன். Yes, yes, I have to highlight பயங்கரமா about the background score. Background score was extraordinarily and the grandeur-ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த background score-லயே பயங்கரமா தெரியுது. கடைசியில வந்துட்டு அந்த டீசர் எண்ட்ல வந்துட்டு அந்த ஷாட் வந்து வரும் அப்போ ஒரு மியூசிக் வந்து எலிவேட் ஆகுது. ஓ மை காட், ஐ திங்க் ரஹ்மான் சார் வந்து பீக்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பர்பான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதையும் தாண்டி இப்ப வந்து ஐ திங்க் வந்து இந்த டீசர்ல வந்து ஹைலைட்டே வந்து நம்ம சியான் விக்ரம் ஓட ஆதித்ய கரிகாலன் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரூ அவுட் வந்து அவ்வளவு காஸ்ட் இருந்தோம், யாருமே எந்த டயலாகும் பேச மாட்டாங்க. ஆதித்ய கரிகாலனோட டயலாக் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப மனசுல நமக்கு பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோனியா என்ன நினைக்கிறேன், உன்னோட ஃபேவரட் கேரக்டர் ஆச்சு? பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து வந்தியத்தேவன். தலைமை பேசுவான பார்த்தா பேசல, ஆனா கரிகாலன் பேசின பிறகு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்ற பேய் பூந்து பேசின எப்படி இருக்கும் அப்படி பேசினாரு. அந்தமாதிரி டேலக்ட் வந்து மரண மாசா இருந்துச்சு. அவர் பேசிட்டு முடிஞ்ச பிறகு சில சீன்ஸ்ல பார்த்தேன், இந்த நம்மளோட சைவர்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியான பேயாட்ட ஆனது, அப்புறம் நம்ம வந்தியத்தேவன் வந்துட்டு ஒரு தலையில பாக்குறது, இதெல்லாம் பார்த்தோன்னே சில சீன்ஸ் பார்த்தோன்னே அட நம்ம புக்ல படிச்சதுல அப்படி நிறைய பாக்குறப்போ அது அது வந்து அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சேன். அதுதான் I think you go little really speechless. ena enake vandu romba mukkiyamaana of course and the 0.31 seconds of the particular teaser la vandu namma nandini deviyo namma kundavi pratiyo vandu face off veppaangala. wow wow avlo bayangaramaana oru scene adu and ponniyin selvan novel padichavangalukku bayangarama theriyum and the scene vandu evlo mukkiyam evlo oru I think it's the most awaited scene nenikiren. so trisha and aishwarya rai rendu ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ், ரெண்டு கார்ஜியஸ்னஸ் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் வைக்கிறது வந்து பயங்கரமான அந்த டீசரை வந்து பீக் லெவல்ல கொண்டு போயிருச்சு. ஸோ அதையும் தவிர்த்து ஐ திங்க் இந்த டீசர்ல வந்து கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங். நீ என்ன நினைக்கிற, மிஸ்ஸிங் தானே? சீரியஸ் மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி இருந்துச்சு. என்னது வாமா மின்னல் மாதிரி ஊருக்காச்சும் வந்துட்டு போவாங்க. பார்த்தா சில சீன்ஸ் இல்ல, ஆனா சில சீன்ஸ் இருந்துச்சு. ஆனா வந்து லைட்டிங் ஸ்பீட் மாதிரி படக்கு 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 படக்குன்னு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது டீசர், இது சும்மா டீசர் தான்மா, மெயின் பிக்சர் இதுக்கு அப்புறம் தான் வரும். சோ அதனால அதை நாங்க மன்னித்துக் கொள்கிறோம். ஆமா ஆமா, ஆக்சுவலி ஆமா. ஏன்னா நான் வந்து as far as I could I think அந்த டீசர் வந்து நான் 30 வாட்டியாச்சும் பார்த்துட்டேன். ஏன்னா எதெல்லாம் மிஸ் பண்ணேன், எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ரெண்டு மூணு வாட்டி பார்க்க வேண்டியதா ஆயிருச்சு. சோ வாட்டி பாத்தீங்களா? ஆமா ஆமா, 30 வாட்டி. அதாவது நம்ம பிரகாஷ்ராஜ் சார் வந்து சுந்தர சோழரா வந்து பியூட்டிஃபுல்லா நினைக்கிறவே இல்ல. அவர் வந்து புல் ஆஃப் பண்ணுவார் அவ்வளோ அழகா அப்படின்றது வந்து அந்த சுந்தர சோழர் வந்து சூப்பரா இருக்கு. அதையும் தவிர்த்து நம்ம சரத்குமார் சார் பெரிய பறவேற்றையரா அந்த கேரக்டர் வாவ் அப்படி வாவ் நிலைமையில தான் இருக்கு அந்த அந்த கேரக்டர்ஸ். ஸோ நமக்கு மெயினா வந்து மெயினான கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே நம்ம காமிச்சிருக்காங்க. லைக் பூங்குழலியோட கேரக்டரும் இருக்கு, நம்மளோட சூப்பர்பான ஒரு ஒரு ஐ திங்க் பூங்குழலி வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்காங்க. ஸோ நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. நீ என்ன என்ன நினைக்கிற? இல்ல நானும் நினைக்கிறேன் மோர் தன் தட், அந்த குதிரை ஓட்டுற சீன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் தாண்டி அப்புறமே எல்லாரும் குதிரை ஓட்டுற சீன், அது பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் கதை ப்ரோக்ரஷன் போறப்போ குதிரையாலதான் போகும்,
லைக் நம்ம வந்தியத்தேவனா இருக்கட்டும், நம்ம அருள்மொழிவர்மா இருக்கட்டும், எல்லாம் குதிரையால தான் ஒரு கதை நீட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் பாக்குறப்போ டேங்கப்பா அந்த குதிரையால ஒரு மிகப்பெரிய சிக்னேச்சரே இருக்கும் எனக்கு அந்த படத்தை ஃபுல்லா. ஸோ அது பாக்குறது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது ஜஸ்ட் டீசரா போச்சு, ட்ரெய்லர் எப்பாடா வருங்கிற மாரி அடுத்தடுத்தோடய வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா கண்டிப்பா. சோ கண்டிப்பா ஒரு ஆடியோ லான்ச்சும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிளஸ் ஒரு ட்ரெய்லர் லான்ச் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் அந்த டீம் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம கூடிய விரைவில் இதுல எதிர்பார்க்கலாம். இந்த டீசரை வச்சு ஒரு மாசம் நம்ம வந்து ஓட்ட போறோம். சோ இந்த ஆகஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா, ஆகஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆடியோ லான்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து கண்டிப்பா செப்டம்பர் மாசத்துல தான் வரும். ஏன்னா இதோட ரிலீஸ் டேட் வந்து 30th September தான் வருது, எண்ட் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் செப்டம்பர். சோ அதுக்கு முன்னுக்கு தான் வந்து கண்டிப்பா ட்ரெய்லர் வரும். சோ அதுக்கு முன்னுக்கே வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஹைப் அப் பண்ணிட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் பொன்னியின் செல்வன் கதை தெரியாது, படிச்சதில்ல, அறவே வந்து ஒரு க்ளூ எல்லாம் சுட்டிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு போய் படிங்க, தெரிஞ்சுக்குங்க அந்த கதைய. ஏன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ற 2 மாசமாச்சும் இருக்கு இந்த கதைய வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு அதுல நான் சொல்றது சூப்பர் தான். ஏன்னா அது வந்துட்டு இது ஒரு தமிழர்களுக்கான ஒரு கதை, தமிழர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான ஒரு படம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு பேன் இந்தியா ரிலீஸ் பண்றாங்க அப்ப எல்லாத்துக்கும் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமா இந்த படமா இருக்கு நான் நம்புறேன். ஏன்னா நடிச்சிருக்க நடிகர்களா இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப பயிற்சியமான நடிகராக இருக்கட்டும், இந்த கதை படிச்சவங்களுக்கும் தெரியும் இந்த கதை எப்பேற்பட்ட ஒரு நம்ம வாழ்வியல எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்குன்னு இந்த கதை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நாங்க படிச்சிருக்கோம், நீங்களும் படிக்குமாறு எங்கள் வேற கதைகள் டீம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ் கண்டிப்பா. சோ இதோட வந்து டீம் வேற கதைகள், ஃப்ரம் வேற கதைகள் டு டீம் பொன்னியின் செல்வன் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ஒரு பயங்கர ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். சோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஆடியோ அண்ட் த ட்ரெய்லர்ஸ்.